விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு சுந்தர் வேலு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது வந்து இந்த செம்பரா களைக்கொல்லி பற்றி சொல்லியிருந்தீங்க, அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு யூஸ் பண்ணணுமா, அப்புறம் மூணு நாள் கழித்து தண்ணி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எத்தனை தடவை கட்டணுன்றலாம் கிளியர் கொஞ்சம் கிளியராக எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ செம்பரா களைக்கொல்லி அடிக்கிறத பற்றி ஏற்கனவே அந்த வீடியோவில் அவர் கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதை மாதிரி மற்ற நண்பர்களுக்கும் இருக்கலாம் அப்படின்றதுனால அதை வந்து கிளியராக பார்த்துடலாம். முதலாவது செம்பரா வந்து பார்த்திங்கன்னா, இந்த செம்பரான்ற களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் நேம், டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ சல்பிரான் மித்தைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. வந்து ஹாலோ சல்பிரான் மித்தைல்ன்றது வந்து இது வந்து கோரை கிழங்கை வந்து முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு களைக்கொல்லி. கோரையை வந்து கிழங்கு வரைக்கும் சென்று அழிக்கக்கூடிய ஒரு களைக்கொல்லி. இது அடிக்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன், எந்தெந்த பயிர்களுக்கு இது அடிக்கலாம் தாராளமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸில் வந்து எல்லா ரோஸுமே, பட்டன் ரோஸ், மூக்குத்தி ரோஸ், பன்னீர் ரோஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையான ரோஸுக்கும் அடிக்கலாம். அப்புறம் மல்லி வகை செடிகள், மல்லி, முல்லை, காகட்டான், இதுகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் சம்பங்கி, சம்பங்கிலையும் வந்து தாராளமாக நம்ம நட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லாமல் அந்த பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணால் கூட எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. முதலாவது கோரை மட்டும்தான் அதனால் அழியும், கோரை மட்டும் காஞ்சி போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு பயிர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ் வகைகள், மல்லி வகை செடிகள், மல்லி முல்லை, காகட்டான், சம்பங்கி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு. இது எல்லாத்துக்குமே இந்த கோரை கிழங்குகள் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். கோரை தான் வந்து கோரை கிளையை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த கோரையை வந்து கிழங்கு வரைக்கும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த செம்பரா. இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, அதாவது இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு களைக்கொல்லியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதாலும் மேலீரம் இருக்கணும், கண்டிப்பாக அந்த வயலில் வந்து மேலீரம் இருக்கணும். முக்கியமான விஷயமே மேலீரம் இருக்கணுன்றது தான். களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் டைப்பில் இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்கும்போது அது பட்ட உடனே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா பக்கமே வந்து பறந்து விரிந்து அந்த அதனுடைய இது வந்து ஒரு போர்வம் மாதிரி, ஒரு லேயர் மாதிரி, அதாவது அந்த மண்ணினுடைய மேல் பகுதியில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மற்ற போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைடாக இருக்கட்டும், இது எல்லா டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வம் மாதிரி மண்ணில் படியும். அது மட்டும் இல்லாமல் தலைகள் மேலே படுற களைக்கொல்லியும் வந்து அந்த தலைகளில் உள்ள தண்ணீர் சத்தை இழுக்கக்கூடிய மாதிரி, அதை தலையை வந்து காய வைக்கிற மாதிரி, அதாவது வந்து அந்த களையினுடைய இலைகளை வந்து காய வைக்கிற மாதிரி தன்மையில் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு தான் எல்லா களைக்கொல்லியும் அடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக களைக்கொல்லி அடிக்கும்போது வந்து அங்கே போதிய அளவு மேலீரமும் அடியீரமும் இருந்தால் மட்டும்தான் அந்த களைக்கொல்லி முழுமையாக வேலை செய்யும். அதனால தான் பொதுவாக எப்போவுமே களைக்கொல்லி அடிக்கும்போது காய்ந்த நிலத்தில் போய் களைக்கொல்லி அடிக்காதீங்க, நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அது அந்த ஈரமெல்லாம் மேலீரம் வரைக்கும் இருக்கணும், அதாவது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. முக்கியமான விஷயம், நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு உடனே அடுத்து ஒரு மணி நேரத்தில் அடிச்சிடலாமான்னு அப்படி கிடையாது. தண்ணி பாய்ச்சிட்டு அந்த ஈரம் வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, ஆனால் மேலே வந்து ஈரம் இருக்கணும். உதாரணமாக நம்ம நடந்து போகும்போது தெரியும் இல்லையா, காலில் வந்து சரசன்னு ஒட்டுனா கூட களைக்கொல்லி அடிக்கலாம், ஆனால் ஒட்டுனா வந்து நமக்கு அடிக்கும்போது சிரமமாக இருக்கும். அதனால் தண்ணி பாய்ச்சினா மறுநாள் வந்து ஈரம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நடந்து போகும்போது மேலீரம் இருக்கும், ஆனால் நம்ம காலில் வந்து மண் ஒட்டாது. இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்கிறது நல்லது. இதே தான் செம்பராவுக்குமே. இந்த செம்பராவுக்குமே ஏக்கருக்கு வந்து 36 கிராம் ஏக்கருக்கு வந்து இந்த செம்பரா வந்து அடிக்க வேண்டியது. 36 கிராம் வந்து நம்ம எத்தனை லிட்டர் தண்ணியில் கலக்கலாம், 100 லிருந்து 120 லிட்டர் தண்ணியில் கலந்து நன்றாக கோரைகள் நனையும்படி, கோரைகளுடைய இலைகளில் பட்டாலே போதும், கோரைகள் நன்றாக நனையும்படி அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்னையே தண்ணி பாய்ச்சிடணும், மேலீரம் இருக்கணும், அதாவது தண்ணி தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் கூடாது, தண்ணி தேங்கி நிற்கவும் கூடாது, ஆனால் மேலீரம் இருக்கிற மாதிரி வச்சு, மேலீரம்னு சொல்கிறது புரியுது இல்லையா, அந்த மயில் மண் வந்து ஈரமாக இருக்கணும். நம்ம நடந்து போகும்போது அந்த ஈரப்பை தான் இருக்கணும், நமக்கு தெரியும். அந்த மாதிரி கண்டிஷனில் அதாவது தண்ணி பாய்ச்சல் மறுநாள் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பதத்தில் வச்சு நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு மறுநாள் வந்து களைக்கொல்லி செம்பராவை அடிக்கணும். அடித்ததுலேருந்து அடுத்த 3 நாள் கழித்து தண்ணி கட்டணும், அதன் பின்பு திரும்பவும் 3 நாள் கழித்து தண்ணி கட்டணும். இப்படியே ஒரு 3 நாள் கழித்து 4-5 தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் 4 தண்ணி கட்டினீங்கன்னா 12 நாள் ஆகிரும். 5 தண்ணி கட்டுறீங்க அப்படின்னா 15 நாள் ஆகிரும். 3 நாளைக்கு இருக்கா திரும்ப திரும்ப நம்ம தண்ணி கட்டணும். எதனாலனா அந்த களைக்கொல்லினுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா அந்த அப்போ தான் அது அந்த டிரான்ஸ்லோகேட் சொல்லுவாங்க, அந்த களையினுடைய இதை வந்து அந்த களைக்கொல்லி வந்து அது உள்ளே வந்து ஊடுருவும், அந்த களைக்கு உள்ள அந்த கோரைக்குள்ளே ஊடுருவி அதை அழிக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும். அப்படி தண்ணி கட்டும்போது அது அந்த 15 நாள் கழித்து நன்றாக காய்ந்து விடும்.
இதுக்கு நடுவில் திரும்பவும் களைக்கொல்லி அடிக்கணுமானா அடிக்க வேண்டியது இல்லை. திரும்பவும் கிளியராக சொல்கிறேன். உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் செம்பரா களைக்கொல்லி அடிக்க போகிறீங்க அப்படின்னா, முதலாந்தேதி நம்ம தண்ணி மருந்து அடிக்க போகிறோம், முதலாந்தேதி நம்ம மருந்து அடிக்க போகிறோம், களைக்கொல்லி அடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாத கடைசியில் அதாவது அதற்கு முதல் நாளே தண்ணி கட்டிடணும். அதாவது முதலாந்தேதி நம்ம களைக்கொல்லி அடிக்க போகிறோம், நாளைக்கு முதலாந்தேதி நாளைக்கு களைக்கொல்லி அடிக்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கே தண்ணி கட்டிடணும். தண்ணி கட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் இப்போ உள்ளே இழுத்துருக்கோம் இல்லையா, மண் இழுத்துறோம், மேலீரம் இருக்கும். இப்போ முதலாந்தேதி வந்து நம்ம செம்பரா களைக்கொல்லியை அடிச்சிடும். அடித்ததுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து எப்போ வரும், ஒன்றாந்தேதி அடிச்சிடும், ரெண்டு மூன்று நான்கு நாலாவது நாளில் திரும்ப ஒரு தண்ணி, அதாவது நாலாந்தேதி ஒரு தண்ணி கட்டணும். நாலாந்தேதி ஒரு தண்ணி, ஏற்கனவே வந்து ஒன்றாந்தேதி வந்து மருந்து தண்ணி பாய்ச்சி, அதாவது ஒன்றாந்தேதிக்கு முதல் நாள் தண்ணி பாய்ச்சி ஒன்றாந்தேதி மருந்து அடிச்சிட்டோம், ரெண்டு மூணு நாலு நாலாந்தேதி ஒரு தண்ணி கட்டுறோம், அப்புறம் அஞ்சு ஆறு ஏழாந்தேதி ஒரு தண்ணி கட்டுறோம், அப்புறம் எட்டு ஒம்பது பத்து பத்தாந்தேதி ஒரு தண்ணி கட்டுறோம், அப்புறம் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதியில் வந்து ஒரு தடவை தண்ணி கட்டுறோம். இப்படியே வந்து ஒரு அஞ்சு தண்ணி, அதாவது குறிப்பாக ஒரு பதினைந்து நாள், இந்த பதினைந்து நாளுக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு மூன்று மூன்று நாள் இடைவெளியில் ஒரு ஐந்து தடவை தண்ணி கட்டும்போது நமக்கு பதினஞ்சாவது நாளில் கோரையெல்லாம் அழுகி போகிறது நமக்கு தெரியும். கோரையெல்லாம் மேலே வந்து நல்லாவே காஞ்சிரும். அப்போ வந்து அப்படி காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கோரையை வந்து எடுத்து வேற வந்து தோண்டி அந்த கிழங்கு எடுத்து பார்த்தோம்னா கிழங்கு அழுகிருக்கிறத நம்ம நன்றாக பார்க்க முடியும். அதாவது முதல் நாள் அதாவது ஒன்றாந்தேதி தண்ணி கட்டுற ஒன்றாந்தேதி மருந்தடிக்கிறோம், நாலாந்தேதி திரும்ப தண்ணி கட்டுறோம், திரும்ப ஏழாந்தேதி தண்ணி கட்டுறோம், அடுத்து பத்து பதினோராந்தேதி திரும்ப தண்ணி கட்டுறோம், அடுத்து பதினான்காந்தேதி தண்ணி கட்டுறோம், அப்புறம் பதினேழாந்தேதி தண்ணி கட்டுறோம். அதாவது மூன்று நாள் இடைவெளியில் நம்ம மருந்து அடித்த அன்னைக்கு வந்து ஈரம் வச்சு அடிச்சிடுறோம் தண்ணி பாய்ச்சின மறுநாள், அதுக்கடுத்து மூன்று நாள் கழித்து மூன்று நாள் கழித்து அப்படியே ஐந்து முறை, ஏன்னா அந்த ஐந்து முறையிலேயே நல்லா வந்து அந்த மருந்து வந்து உள்ளே ஊடுருவிடும். நம்ம தண்ணி பாய்ச்சதுனால நன்றாக அந்த மருந்து வந்து உள்ளே ஊடுருவி அந்த கோரை கிழங்கை கிழங்கு வரைக்கும் அழுத்தி விடும். இதுதான் அந்த செம்பராவினுடைய விஷயம். இப்போ நண்பர் திரு சுந்தர் வேலுவுக்கு நன்றாக இது விளக்கமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக நம்ம நன்றாக கோரையை வந்து கட்டுப்படுத்த முடியும். மேலும் திரும்பவும் இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மீண்டும் இது சம்மந்தமான வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் விளக்கமாகவும் விரிவாகவும் அதை பற்றி பார்த்துடலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.